என் அன்புக்குரியவர்களே, இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் மிக நல்லவர், உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் மக்களுக்கு பல பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? என் சிந்தையை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தாறுமாறான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், கோபதாபமான எண்ணங்கள், இவைகளெல்லாம் என் சிந்தையை நெருக்குகிறது. நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன், நான் மனக்குழப்பத்தில் இருக்கிறேன். மனதில் இருக்கிற பிரச்சனை தான் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிற முதலாவது பிரச்சனை. பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், ஆனால் இந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து இவர்கள் உருகி ஒடுங்கி போகிறார்களே, அது அனைவருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விடுகிறது. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஜபத்தை ஒரு சங்கீதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இங்கே சங்கீதக்காரன் 3 காரியங்களை சொல்லுகிறார். 1, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். மனக்குழப்பத்தில் இருக்கிறீர்களா? சிந்தையை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறீர்களா? அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வேதத்தை படியுங்கள், அதுதான் வழி. அந்த வேதத்தை படிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். வசனத்தை வாசிக்கும் பொழுதே இருதயத்தில் இருக்கிற குழப்பம் நீங்கும். வசனத்தை படிக்கும் பொழுதே மனதில் தெளிவு உண்டாகும். வசனத்தை படிக்கும் பொழுதே விசுவாசமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கவலைகள் பறந்து போய்விடும், ஏனெனில் வசனத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. 2வதாக சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உமது சத்தியத்தில் நடப்பேன். ஆண்டவரே, வெறும் வசனத்தை படிப்பது மட்டுமல்ல, இனிமேல் இந்த வசனத்தின்படி நடக்க வேண்டும், நான் இனிமேல் கவலை கொள்ள மாட்டேன் என்று தீர்மானத்தை கொடுப்பதும் வசனம்தான். இந்த வசனத்தின்படி நீங்கள் நடக்க தீர்மானிக்கும் பொழுது இன்னொரு ஜபத்தையும் அவர் பண்ணுகிறார். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இப்பொழுது இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிற வேலை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஆண்டவருக்கு. நீங்கள் ஒருமுகப்படுத்த முடியாது. பல காரியங்கள் சொல்லுகிறார்கள், அதை செய்தால் சிந்தை ஒருமுகப்படும், இதை செய்தால் சிந்தை ஒருமுகப்படும், எதை செய்தாலும் உங்கள் சிந்தனை ஒருமுகப்படாது. இதை கட்டுப்படுத்த வல்லமையுடையவர் கர்த்தர். அவருடைய வார்த்தை உங்கள் சிந்தையில் இருந்தால்தான் இந்த சிந்தை கட்டுப்பாட்டுக்குள் வரும். குதிரைக்கு கடிவாளம் இடுவது போல உங்கள் எண்ணங்களை அடக்கி அமர பண்ணுவது ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரனை போல நீங்களும் ஜெபியுங்கள். உம்முடைய வார்த்தை எனக்கு போதியும், உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன், என் சிந்தையை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்கிற உங்களை இன்றைக்கு சிந்தையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்துவான். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை எனக்கு போதியும், நான் உம்முடைய சத்தியத்தில் நடப்பேன், என் சிந்தையை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்கிற இந்த வசனத்தின்படியே உடைய பிள்ளைகளுக்கு உடைய வசனத்தை போதித்து சத்தியத்தில் நடக்கும்படி அவர்கள் சிந்தையை ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவரே, குழப்பங்கள், கலக்கங்கள், திகைப்புகள், அவிசுவாசங்கள், பயங்கள், மன அழுத்தம், விரக்தி, வேதனை, துக்கம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். இவர்கள் சிந்தை உம்முடைய வசனத்தினால் நிரம்பும் பொழுது இந்த சிந்தையை நீர் ஒருமுகப்படுத்தி கட்டுப்படுத்தி நடத்துவீர் ஆண்டவரே. அதற்காய் முக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வசனத்தை வாசியுங்கள், வசனத்தை தியானியுங்கள், வசனத்துக்கு ஒப்புக்கொடுங்கள், உங்கள் சிந்தை கட்டுப்படுத்தப்படும். காட் பிளஸ் யூ.